ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பேட்டில் ஸ்டார்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரீமிங்கோ இல்லை வீடியோ ரெக்கார்டிங்கோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுற ஆப் என்ன ஆப்புன்னு கேட்டிங்கன்னா, க்ளவுன் ஃபீஸ் வாய்ஸ் சேஞ்சர். இந்த ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் சிம்பிள், ரொம்பவும் ஈஸி மெத்தடில் யூஸ் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு க்ளவுன் ஃபேஸ் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு டவுன்லோட் வேர்ஷன் 1.45 இப்போ தான் லேட்டஸ்ட் வேர்ஷன்னாக இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த டவுன்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்கள் பிசிக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது வந்து இந்த செகண்டாக இருக்குல்ல, Windows 64 bit, Windows 10 யூஸ் ஆகுறதுல, இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணினோடனே ஸ்டார்ட் டவுன்லோட் ஆகிடும். இதை நான் வந்துட்டு எங்கே வச்சுருக்கேன்னா, நியூ ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். ஓகே, இதை நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் சேஞ்சர் இதை நீங்கள் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணி, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ப்ராசஸும் வெரி ரொம்பவும் சிம்பிளான ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. ஓகே, இன்ஸ்டாலான்னு கேட்குது, இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு, ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிருக்கப்போ எஸ்ஆனோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதில் நீங்கள் ஒயின் கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ கேட்கல, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால. உடனே இந்த ஆப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுதான் க்ளவுன் ஃபிஷ்ஷோட ஆப், அதாவது ஒரிஜினல் ஆப். இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு விசார்டோ இல்லை ஒரு டயலாக் பாக்ஸோ ஓப்பன் ஆகாது. இது எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்துட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ளவுன் ஃபீஸ் வாய்ஸ் சேஞ்சரோட சிம்பிள் தெரியும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செட் வாய்ஸை முதல்ல நான் செட் பண்ணிக்கிறேன். நான் பேபி பிச்சில் வச்சுக்கிறேன், ஏன்னா இதோட ஃபேவரட். நான் விளாட்ற ஜிடிஏ சான் ஆண்ட்ரியஸில் வர கேர்ள் கேரக்டருக்கு நான் இந்த வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் போயிட்டு டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வாய்ஸை திருப்பி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஹியர் மைக்ரோஃபோன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே திருப்பி கேட்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இந்த ஒவ்வொரு வாய்ஸும் நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு நான் டேர்ன் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேர்ன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கேர்ள் கேரக்டர் வாய்ஸில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு வாய்ஸாக உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்துட்டு ஒரு மேல் வாய்ஸ், ரொம்ப கட்டக்குரலாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸ், நம்மளோட வாய்ஸ் அப்படி அப்சர்வ் பண்ணி ஒரு ஃபீமேல் வாய்ஸாக நம்ம வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காட்டும். இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வாய்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரீமோ இல்லை ரெக்கார்டோ பண்ணி ஜாலியாக இருங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எஃபெக்டில் கஸ்டம் பிக்சர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளியர் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே திருப்பி நார்மலாக வந்துடும், எதுவுமே கிளிக் ஆகாத மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணுமே இது வேணால் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான். ரொம்பவும் ஈஸியாக உங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம், இல்லைனா ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நான் அதை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி என் வாய்ஸ் வந்துட்டு நார்மல் ஆகிடும். இவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் ரொம்பவும் பெரிய ப்ராசஸ்லாம் இருக்காது. உங்கள் ஸ்ட்ரீம் வந்துட்டு இதனால் லேக் ஆகாது, உங்கள் கேம் வந்துட்டு இதில் லேக் ஆகாது. ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரீமோ இல்லை ரெக்கார்டிங்கோ பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன் இதில் சொல்கிறதுக்கு. ஏதாவது ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஹாட்கீ வேணும்னா ஹாட்கீஸ் வச்சுக்கலாம். ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லாமல் ரொம்பவும் சிம்பிளாக இந்த க்ளவுன் ஃபீஸ் வாய்ஸ் சேஞ்சர் வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தராங்க. ஓகே, நீங்களும் நம்ம சேனலை வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க. க்ளவுன் ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.